வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. தமிழ் சினிமாவின் கதைகளையும் வசனங்களையும் நன்றாக எழுதுகிறார்களோ இல்லையோ, பஞ்ச் டைலாக் எழுதுகிறேன் பேர்வழி என்று மொக்கை மொக்கையாக எழுதி தள்ளுகின்றனர். அந்த பஞ்ச் டைலாக் செலவழித்த நேரத்தில் கதைகளுக்கும் வசனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். ஒருவர் வசனம் எழுதினாலும் அது உருப்படியாக எழுத வேண்டும். வசனங்கள் என்று வந்துவிட்டாலே அது நடிகர் திலகத்தின் படங்களைத் தவிர வேறு எதை கூற முடியும்? வசனம் அதற்கு ஏற்ற நடிப்பு என்றால் நடிகர் திலகத்தின் ஞாபகம் தானே வரும். வசனமே இல்லாமல் கூட நடிப்பார் நடிகர் திலகம். 50 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து நிற்கும் நடிகர் திலகத்தின் ஒருவரி வசனங்களை நாம் இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதல் குரலே நன்றாக இருக்கிறதே, இது பராசக்தி. என் வால் களத்திலேதான் விளையாடும், கனிகளை காயப்படுத்தாது, இது மனோகரா. வேங்கை வதங்கிப் போனாலும் விருந்தை கண்டால் சீர்கொண்டு எழும், இது வீரபாண்டிய கட்டபொம்மன். அது என் குற்றம் அல்ல, உன்னையும் என்னையும் படைத்தவனின் குற்றம், இது உத்தமபுத்திரன். ஏன் இப்படியும் சொல்லலாமே, இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு என்று சாக்ரட்டிஸாக ராஜா ராணியில். ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்கட்ட ஒப்படைக்கிறேன், அதில் எப்பவும் ஆனந்த கண்ணீரைத்தான் நான் பார்க்கணும், இது பாசமலர். சொற்றுவை ஒருற்றுவை அனைத்தும் கூட்டி சுந்தரத் தமிழிலில் கவிபாடும் புலவண்ணான், இது திருவிளையாடல். எல்லோரையும் என் பக்கம் திருப்பித்தான் பழக்கம், இது தங்கப்பதக்கம் சௌத்ரி. குழந்தை குழந்தைன்னு கோகுலாஷ்டமி கொண்டாடினாலும் கம்சனுக்கு என்னமோ கிருஷ்ணன் கர்ப்ப விரோதி தானடி, இது கௌரவம் பாரிஸ்டர் ரஜினிகாந்த். காக்கைக்கு கூட தங்குஞ்சு பொங்குஞ்சுன்னு சொல்லுவாங்கடி, அந்த காக்கையா நான் பிறந்திருக்க கூடாதா? இது தெய்வ மகன் கரையான் புற்றென்ன கருநாகங்களுக்கு சொந்தமா? இது சத்திரபதி சிவாஜி, ராமன் எத்தனை ராமனடி. உலகத்துக்கே நாகரிகத்தை கத்துக் கொடுத்த நாட்டில் பிறந்த மரத்தமிழன் பரம்பரையில் பிறந்தவண்டினா இது மூக்கையா பட்டிக்காடா வட்டணமா? இதத்தான் அவங்க பாசாங்கிறாங்க, அது நீ மோசங்கிறையா? இது வசந்த மாளிகை ஆனந்த். எச்சையில மேல பறந்தாலும் எச்சையில தான், கோபுரம் கீழே சாஞ்சாலும் கோபுரம்தான், இது தியாகம். என் வாழ்க்கை குட்டையில ஓடிக்கொண்டிருக்கும் கழிவு நீர் அல்ல, சுத்தமான மழைநீர், இது டாக்டர் சிவா. இவையெல்லாம் சாம்பிள்கள் தான். ஒவ்வொரு படத்திலும் ஏராளமான வசனங்கள் இதுபோல் உள்ளன. கடைசி காலத்தில் வெளிவந்த தேவர் மகனில் கூட நடிகர் திலகத்திற்கு எழுதப்பட்ட வசனமான வெத நாம் போட்டது இதெல்லாம் என்ன பெருமையா என்ற வசனம்தான் மீன் சுலைகளும் டாப்பாக உள்ளது. சிவாஜி முரசு நேயர்களே, இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.